வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஆப்டிடியூட் டாபிக். டாபிக் பார்த்திங்கன்னா அலிகேஷன் ஆஃப் மிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்மில் தான் நம்ம ஷார்ட்கட் போட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். என்னென்னா ரெண்டு விதமான ப்ரைஸஸ் கொடுப்பாங்க, ஒரு சீப்பர் வெரைட்டி கம்மி விலையில், இன்னொன்று வந்து ஒரு அதிக விலையில், அப்புறம் ஒரு மீன் ப்ரைஸ், ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதிலிருந்து ரேஷியோ கேட்பாங்க, என்ன விகிதத்தில் கலக்கலாம், இல்லைனா இதோடைய கவுண்ட் எவ்வளோ, இல்லை இதோடைய கவுண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ இது சீப்பர் வெரைட்டி சி, டீரர் வெரைட்டி டினா, மீன் ப்ரைஸ் எம்னா, இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எங்கே போடணும், இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எங்கே போடணும் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் வந்து கிடைக்கக்கூடிய ரேஷியோ. நீங்கள் எடுத்துருக்கிறது என்னமோ டீரர் வெரைட்டிக்கும் மீன் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே போடுவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சீப்பர் வெரைட்டிக்கான இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கவுண்ட் ரேஷியோ, எத்தனை பார்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அதேமாதிரி இதுக்கும் இதுக்கும் எடுக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் இங்கே போடும்போது டேரர் வெரைட்டிக்கான டிஃப்ரென்ஸ் இங்கே கிடைக்கும். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ருபீஸ் 1050, 1050 ரூபாயை வாஸ் டிவைடட் பிட்வீன் 1400 மென் அண்டு உமன். மென் அண்டு உமன் சேர்ந்து 1400 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 1050 ரூபாயை பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா தட் ஈச் மேன் கெட்ஸ் ருபீஸ் 1. ஒரு ஒரு மேனும் ஒரு ஒரு மேலும் 1 ரூபா கிடைக்குது. அண்ட் ஈச் உமன் கெட்ஸ் 50 பைசே. ஒரு ஒரு உமனுக்கும் 50 பைசே கொடுக்குறாங்க. 1050 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க, எத்தனை மேன் எத்தனை உமன் அந்த 1400 பேரில் தெரியாது. ஓகே, ஸோ ஆனால் 1050 ரூபாயை பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் மீன் ப்ரைஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ருப்பீஸில் இருக்குது. இதில் எப்படி நம்ம மீன் ப்ரைஸ் பிரிக்கிறோன்னா டோட்டலாக 1400 மென் அண்டு உமன் பீப்புள் இருக்காங்க. 1050 ரூபாங்கிற மீன் ப்ரைஸை 1 ரூபா 1 ரூபா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கும், 50 பைசா 50 பைசான்னு கொஞ்சம் பேருக்கும் கொடுக்குறாங்க. அந்த 1 ரூபா கொடுக்குற கொஞ்சம் பேரெல்லாம் மேன், 50 பைசா கொடுக்குற கொஞ்சம் பேரெல்லாம் உமன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குதாங்கன்னா தென் நம்பர் ஆஃப் உமன் வாஸ், இந்த 1400 பேரில் உமன் மட்டும் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட், இப்போது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் மூணு விஷயம் கொடுப்பாங்க ருபீஸ் சம்மந்தப்பட்டதா. 1050 ரூபா 1 ருபீஸ், 1 ரூபா 1 ருபீஸ், 50 பைசே 1 ருபீஸ். இந்த 1400ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள், இதிலிருந்து நீங்கள் உமன் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் எது மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1050 ரூபா தான் மீன். மூணு விஷயம் வருது இல்லைங்களா, 1 ரூபா டீரர் வெரைட்டி, 50 பைசா சீப்பர் வெரைட்டி, மீன் ப்ரைஸ் 1050. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம அந்த மேலே பார்த்த அந்த ஃபார்மெட்டில் 1050 சென்டராக எழுதிங்க. இங்கே 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 என்னென்னா ருபீஸ் 1 பெர் மென், ஒரு மென்னுக்கு 1 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசே பெர் உமன். இது வந்து உமன், இந்த இடம் வந்து உமன்து, இந்த இடம் வந்து மென்து. ஓகே ரைட், இப்போ என்னென்னா 1400 பேர் மொத்தமாக இருக்காங்க இல்லையா, அதில் எவ்வளோ மென் எவ்வளோ உமன் நமக்கு தெரியாது. இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ரூபா வாங்குகிற அத்தனை பேருமே 1400 பேருமே 1 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு இங்கே 1400 போடுங்க. அதாவது இது ஃபஸ்ட் அசம்ஷன். ஒருவேளை அத்தனை பேருக்குமே 50 பைசா கிடச்சதுன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க, 1400 × 0.5 பாதி 700. ஓகே, அசம்ஷன். அதாவது எல்லாருக்குமே 1 ரூபா போகுது, 1400 பேருக்குமே 1 ரூபா போகுதுன்னா 1400 ரூபா, 1400 பேருக்குமே 50 பைசா போகுதுன்னா 700 ரூபா. ஓகே, ஸோ மென்னுக்கு 1400 ரூபா போகிற மாதிரியும் உமனுக்கு 700 ரூபா போகிற மாதிரியும் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணுறீங்க. ஸோ இது இது வந்து மென்னு, இது வந்து உமன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட் டியரர், இது சீப்பர். ஸோ மாறி கூட வருது ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிராஸ் டு கிராஸ், இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ், சின்ன நம்பர் பெரிய நம்பர் விஷயம் இல்லை, இதுக்கு இதுக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் எவ்வளோ, 350. இப்போது இந்த கிராஸ் 1400 1050 டிஃபரன்ஸ், அதுவும் 350. ஓகே, இப்போ இது எப்படி எடுக்கணும்னா இது மென் இது உமன் அப்படி தான் எடுத்துக்கணும். இது மென் இது உமன், 350 ஈஸ்டு 350 இருக்குது.
ஸோ இது கேன்சல் ஆகுமா 353 50. ஸோ 1:1 அப்படின்னு இருக்காங்க. 1:1, ஒரு பங்கு மென்னா ஒரு பங்கு உமன் இருக்காங்க. ஸோ ரேஷியோ சால்விங், இப்போது டோட்டலாக 1400 பேர், அப்போது டோட்டல் ரேஷியோ ரெண்டு பங்கில் எவ்வளோ இருக்காங்க, 1400 பேர் இருக்காங்க. இப்போ உமன் மட்டும் எவ்வளோ, உமனும் ஒரு பங்கு தான் அந்த ரேஷியோ. அப்போ 1 part ஈக்குவல் டு 1400 by 2, 700. ஓகே, 700 உமன்ஸ், 700 மென்ஸ், இதுதான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன, 700 உமன்ஸ், ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இதுதான் ஆலிகேஷன் ஆஃப் மிக்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரைட்டா? இப்போ அடுத்த சில மாடல்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் இது கிளியராக கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எ மேன் ஹேட் ₹2000, ஒரு ஆள் 2000 வச்சுருக்கான், அதை ரெண்டாக பிரிக்கிறான். எப்படின்னா, ஹி லெண்ட் எ பார்ட் ஆஃப் திஸ் அட் 5% இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் அட் 4% இன்ட்ரெஸ்ட். தென் 4% இன்ட்ரெஸ்ட்டில் பாதி கொடுக்குறான். தென் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வாஸ் ₹92. இந்த தனித்தனியாக 2000 ரூபாய் பிரிக்கிறாங்க. பிரித்து கொஞ்சம் ஒரு பகுதியை 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு பகுதியை 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டுத்துலேருந்து வர வட்டி இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அது 92. ஃபைண்ட் த மணி ஹி லெண்ட் அட் 5% இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2000 ரூபாயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட், 4% இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்ட்டு, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ₹92. இங்கே மீன் வந்து 92 தான். அது எப்படி மீன் வந்து ருபீஸில் இருக்குது, மீதி இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜில் இருக்கு அப்படின்னா போடணும். இப்போ பாருங்கள், மீன் வந்து 92. ஓகே, இது வந்து 5% இன்ட்ரெஸ்ட், இது வந்து 4% இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுங்கள், 2000 5% எவ்வளோ, இப்போ 2000 5% கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்க்க போனால் 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 2000 5% எவ்வளோ, 100 ரூபாய். எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, டோட்டலான்னு ஃபஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்தது 4% இன்ட்ரெஸ்ட், 2000 ரூபாயில் 4% எவ்வளோ, 2000 × 4/100 போட்டிங்கன்னா 80 ரூபாய் வரும். ஓகே, இப்போ ருபீஸில் கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஓகே, ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோன்னு தெரியாததுனால டோட்டலாக 5% இன்ட்ரெஸ்ட் 2000, டோட்டலாக 4% இன்ட்ரெஸ்ட் 2000 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மீன் இன்ட்ரெஸ்ட் வந்து 92. இப்போது இதிலிருந்து உங்களுடைய சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 80 × 92 இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 12. 100 × 92 வர டிஃப்ரென்ஸு 8. தட் மீன்ஸ் 12:8. இதை சால்வ் பண்ணுங்கள். ஃபோர்த் டேபிள் சால்வ் பண்ணலாமா? 4 2 4 3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3:2. ஸோ 3:2, இது வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து 4% இன்ட்ரெஸ்ட். 3:2 என்ன, 5 parts. ஏன்னா இங்கே டோட்டல் மணி 2000 கொடுத்துருக்காங்க, 5 parts வந்து 2000 ரூபான்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்ட பார்ட்டு மட்டும் எவ்வளோ, அப்போ 3 parts மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ வரும், அதில் ஒரு பார்ட்டுங்கிறது 400 ரூபாய். ஸோ அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 3 parts, 400 × 3, 1200 ரூபாய். ஓகே, அப்போ 1200 ரூபாயை 5% இன்ட்ரெஸ்ட்டுக்கும், மிச்சம் இருக்கிற 800 ரூபாயை 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ரைட், நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்த மாடல், எ பர்சன் பைஸ் 2 watches, 2 watches ஃபார் ₹1000. ஹி செல்ஸ் 1 at loss of 5% அண்ட் அதர் அட் 20% கெயின். On the whole, he gains ₹50. Find the cost price of the watch sold at 5% loss. ரெண்டு வாட்ச் சேர்த்து 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு வாட்சை விற்கும்போது 5% லாஸ் வருது, இன்னொரு வாட்சை 20% லாபம் வச்சு விற்கிறாங்க.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினதில் கூட 50 ரூபா சேர்த்து சம்பாரிச்சிருக்கான். 1050 ரூபாய் டோட்டலாக அவன் கையில் வந்து ரிட்டர்ன் கிடச்சிது. அதுதான் வந்து ஆன் த ஹோல் ஹீ கெயின்ஸ் 50னா லாபம் மட்டும் ஒரு 50 ரூபா கிடச்சிச்சு. இந்த ரெண்டு வாட்சும் விற்றதில் டோட்டல் அமௌண்ட் 1000 போட்டு 1050 சம்பாரிச்சிருக்கான். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச், ஹீ சோல்ட் அட் 5% லாஸ். ஸோ அந்த 5% லாஸுக்கு வித் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? இந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் சம் பொறுத்த வரைக்கும் மீன் ப்ரைஸ் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ 1000 ரூபாவா, 1000 ரூபாயில் 50 ரூபா லாபம் வந்துச்சு இல்லையா, அதுதான் 1050. டோட்டலாக ஃபைனலாக அவனுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ? 1050. ஆன் த ஹோல் ஹி கெயின்ஸ் 50ங்கிறது அந்த 1050 மீன் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1050 ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனையுமே கால்குலேட் பண்ணுங்கள். இப்போது இங்கே என்ன பண்ணுங்கள், 5% லாஸ் இந்த ஏரியா வச்சுக்கோங்க. 5% லாஸ், இது 20% கெயின். இப்போ 1000 ரூபாய்க்கே அந்த ஒரு வாட்ச் விற்றாங்கன்னு வச்சுக்கோ, அதில் 5% லாஸ்னால் 1000 ரூபாயில் 5% 50 ரூபாய், 50 ரூபாய் போச்சுன்னா 950 ரூபாய்க்கு விற்றதா வச்சுக்குவோம். ஓகே, இங்கே 20% கெயின். ஸோ 1000 ரூபாய்க்கு 20%ங்கிறது 200 ரூபாய். அப்போது கெயின் இல்லையா, 1000 ரூபாய் ஒரு 200 ரூபாய் கெயினு, 1200 ரூபாய்க்கு இந்த வாட்சை விற்றதா வச்சுக்கோ. இப்படி தான் நீங்கள் அசியூம் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இந்த அசம்ஷன் கரெக்டாக எடுக்கணும். ஒரு ஒரு சம்முக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அசம்ஷன்ஸ் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? 950, 1050க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 100, 1200, 1015க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 150. இது ரேஷியோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஜீரோவுக்கு ஜீரோ கட் பண்ணுங்கள். செகண்ட் டேபிளில் இல்லை, ஃபிஃப்த் டேபிள் 5 2s are 5 3s are. ஸோ ஃபைனல் ரேஷியோ 3:2. இதை பார்த்தீங்கன்னா 5 parts, 5 parts-ஆக அந்த 1000 ரூபாய் பிரியுது. இப்போ அந்த 1000 ரூபாய் வருது. ஓகேவா? ஸோ 5 parts-ஆக அந்த 1000 ரூபாய் பிரிஞ்சிருக்கு, ரைட்? இப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 200. ஒரு பார்ட் இஸ் ஈக்குவல் டு 200. அவங்க என்ன கேட்குறாங்க, 5% லாஸுக்கு விற்றது எவ்வளோ, எவ்வளோ ரூபா போயிருக்கு அப்படின்னும் போது 5% லாஸ்க்கு எத்தனை பார்ட்டு? 3 part. 5% லாஸ்னு வரும்போது 3 part, 3 × 200, 600 ரூபாய்க்கு அந்த வாட்ச் விற்று லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய ஆப்ஷன் ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இது அடுத்த மாடல். இன் வாட் ப்ரப்போர்ஷன், ப்ரப்போர்ஷன்னா கலவை, மஸ்ட் ரைஸ் ஆஃப் ரூபீஸ் 3.10, 3 ரூபா 10 பைசா பெர் கேஜி பி மிக்ஸ்டு வித் ரைஸ் அட் ரூபீஸ் 3.60 பெர் கேஜி, ஸோ தட் த மிக்சர் பி ஒர்த் ரூபீஸ் 3.25 பெர் கேஜி. கலப்படம் செய்கிறாங்க. 3 ரூபா 10 காசுன்னு இருக்கிற ஒரு கிலோ இருக்கிற அரிசியும், 3 ரூபா 60 காசுன்னு இருக்கிற அரிசியும் கலந்துட்டு விற்றாங்கன்னா 3 ரூபா 25 பைசான்னு விற்க போகிறாங்க. அப்படின்னா எந்த ரேஷியோவில் அதை கலக்கணும், கலந்தால் அந்த ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, இதுக்கும் நீங்கள் அலிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 ரூபா 10 பைசா, 3.3 ரூபீஸ் 10 பைசே, 3 ரூபீஸ் 60 பைசே அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த மீன் வந்து பாருங்கள், மிக்சருடைய ரேட்டு தான் மீன், 3.25 இருக்கு இல்லையா, அதை 3.25 ஹோலாக எடுத்துக்கலாம். நமக்கு ரேஷியோ தான் வேணும். ஓகேவா? 3.25 மொத்தமாக எடுத்துக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ரப்போர்ஷன், ப்ரப்போர்ஷன்னா மிக்சிங், எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3.25 எடுத்த மாதிரி ஃபஸ்ட் இந்த பக்கம் 3.10 310 எடுத்துக்கோங்க. 3.60 பர் கேஜி செகண்ட் வெரைட்டியை 316 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வெரைட்டி, இது செகண்ட் வெரைட்டி. ஸோ இதையும் இதையும் தான் எந்த ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்குறோம். ஸோ வரக்கூடிய ஆன்சர் பாருங்க, 360, 325 டிஃப்ரென்ஸ் 35, 310, 325 டிஃப்ரென்ஸ் 50. ஓகே, இப்போ ஃபிஃப்த் டேபிள்லங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இதுதான் ரேஷியோ கிடச்சிடுச்சு, டைரெக்டாக ரேஷியோ கிடச்சிடுச்சு. ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 3s are 5 7s are. ஸோ ப்ரப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 7:3. உங்கள் ஆன்சரே என்ன? 7:3. இதுதான் ப்ரப்போர்ஷன், கலக்கணும்.
ஸோ 3 ருபீஸ் 10 பைசைன்னு இருக்கிற ரைஸை 7 பார்ட்ஸும் 3 ருபீஸ் 60 பைசை இருக்கிற ரைஸை 3 பார்ட்ஸும் கலந்தால் தான் அந்த மிக்சரை 3 ரூபா 25 பைசா 3.25 ருபீஸ்க்கு விற்க முடியும். இதுதான் ப்ரப்போர்ஷன். ஸோ டைரெக்டாக ப்ரப்போர்ஷன் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இது இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கிற வேலை இல்லை. ஸோ ஆன்சர் சிம்பிளாக வந்துருச்சு, ரைட்? ஓகே, இப்போ நம்ம அடுத்த மாடல் போகலாம். பாருங்கள், ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆஃபீஸர் அண்ட் ஒர்க்கர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இஸ் ₹3000. த ஆவரேஜ் சேலரி ஆஃப் அன் ஆஃபீஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹10,000, while that of worker is ₹2,000 per month. If there are total 400 employees in the organization, find the number of officers. ஆஃபீஸருக்கும் ஒர்க்கருக்கும் சேர்த்து ஆவரேஜ் சேலரி 3000, ஆஃபீஸருக்கு மட்டும் ஆவரேஜ் சேலரி 10,000, ஒர்க்கருடைய ஆவரேஜ் சேலரி மட்டும் 2000, மொத்தம் 400 பேர் இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் ஆஃபீஸர் எத்தனை பேர் ஒர்க்கர், ஓகேவா? ஆனால் அங்கே கேட்டிருக்கிறது எத்தனை ஆஃபீஸர் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரடியாகவே வந்து அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஆவரேஜ் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆஃபீஸர் அண்ட் ஒர்க்கர் ரெண்டுமே சேர்த்தது இந்த 3000 தான் மீன். ஓகே, இங்கே ஆஃபீஸர் இங்கே ஒர்க்கர், ஆஃபீஸருக்கு மட்டும் இருக்கிற ஆவரேஜ் சேலரி 10,000, ஒர்க்கருக்கு மட்டும் இருக்கிற ஆவரேஜ் சேலரி 2000. இப்போ ரேஷியோ எடுங்க, 2000க்கு போச்சுன்னா 1000, இது 7000. இது அப்படியே பாருங்கள், 1000th டேபிள் அடித்தா 3 0 3 0 போயிடும். தட் மீன்ஸ் ஆஃபீஸர் ஒர்க்கர், ஆஃபீஸரும் இஸ் டு ஒர்க்கரும் பார்த்தீங்கன்னா 1:7 ரேஷியோவில் இருக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸருக்கு 7 ஒர்க்கர் கணக்கில். இப்போ நம்பர் ஆஃப் ஆஃபீஸர், டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து 400 பேர் இல்லையா, டோட்டல் 8 பார்ட்ஸ். அப்போ இது சம் பண்ணும், 8 பார்ட்ஸ் = 400, அப்போது 1 பார்ட் = 50, ரைட்டா? ஆஃபீஸருங்கிறது 1 பார்ட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆஃபீஸர், ஆஃபீஸர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 50 பேர் ஆஃபீஸர், 350 பேர் ஒர்க்கர். ஸோ உங்கள் ஆன்சர் என்ன ஆஃபீஸருக்கு? 50. தட்ஸ் ஆல். ஓகே, இங்கே ஒரு மூவ் டு நெக்ஸ்ட் மாடல். இது இது பாருங்கள், எ மிக்சர் ஆஃப் சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வித் 16 liters ஆஃப் வாட்டர் இஸ் ஒர்த் 90 பைசா per liter. தண்ணியும் பாலும் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்காங்க, அதாவது எவ்வளோ மில்க்னு தெரியாது, ஆனால் 16 லிட்டர் தண்ணி அதில் கலந்துருக்காங்க. சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வித் 16 liters ஆஃப் வாட்டர் ஒர்த் வந்து 90 பைசா. இஃப் பியூர் மில்க் ஒர்த் 1 ருபி 8 பைசா per liter, ஹவு மச் மில்க் இஸ் தேர் இன் த மிக்சர்? ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ப்ராப்ளம். மீன் வேல்யூ வந்து 90 பைசா, ஏன்னா மிக்சருடைய வேல்யூ தான் மீன் வேல்யூ 90 பைசா. இது மில்க்கு, இது வாட்டர். பியூர் மில்க் மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்க? 1.08. இந்த 90 பைசாவை 19 வச்சுக்கோங்க, 1.08 108 வச்சுக்கோங்க, இந்த சைடுக்கு அப்படிங்க. வாட்டருக்கு விலை இல்லை, ஜீரோன்னு போட்டுக்கங்க, விலை கொடுக்கல, வாட்டருக்கு விலை ஜீரோ. இதை அப்படியே வச்சுக்கோ. ஓகே, 0-க்கும் 90-க்கும் டிஃப்ரென்ஸ் 90. ஏன்னா இந்த இடத்துல வாட்டர்ன்ற டேர்முக்கான ரூபா தனியாக கொடுக்கல உங்களுக்குன்னும் போது என்ன பண்ணணும்னா 0-னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ரைட், 90. இப்போ 90-க்கும் 108-க்குமான டிஃப்ரென்ஸ் 18, ரைட்? இப்போ இது ரேஷியோ எடுத்திங்கன்னா 18th டேபிளில் அடிக்கலாம், இது 1-னா இது 5. ஸோ மில்க் இஸ் டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5:1 இருக்குது. மில்க் இஸ் டு வாட்டர் 5:1 இருக்குது. இங்கே 16 லிட்டர் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 பார்ட் தான் வந்து வாட்டர், 1 பார்ட் = 16 லிட்டர்ஸ். 16 லிட்டர்ஸ் நல்லா கவனிங்க, சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வித்து 16 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். மில்க்கும் வாட்டரும் சேர்ந்தது 16 லிட்டர் கிடையாது, மில்க்கு வித்து 16 லிட்டர் ஆஃப் வாட்டர். அதில் மில்க் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் மட்டும், அது வாட்டர் மட்டும் 1 பார்ட்டு, ஈஸியாக 1 பார்ட்டு 16 லிட்டர்னு வந்துச்சு. அப்போ மில்க்கு 5 பார்ட் இல்லையா, மில்க்குடைய குவான்டிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 5 × 16. ஓகே, 5 × 16 எவ்வளோ வருது? 80 லிட்டர்ஸ். ஸோ 80 லிட்டர் பால், 16 லிட்டர் தண்ணியும் அதில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு மீனிங். ஓகே, இது ஒன் ஆஃப் த மாடல். ஓகே, நவ மூவ் டு நெக்ஸ்ட் மாடல்.
The average mark of 48 students in a class is 45. Average mark of boys in the class is 40. Average marks of girls in the class is 50. What is the ratio of number of boys and girls in the class? Okay, proportion nu kekkakudiyadhu porutkalukku mattum dhaan. Inga boys girls men nu varumbodhu ratio la kekkranga. Okay, right. Ippa average marks of 48 student, motham 48 per. அதில் அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 45. அந்த மொத்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் 45 தான் இங்கே மீன். இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். இப்போ பாய்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் மார்க்கு 40, கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் மார்க்கு 50. கோ டு அலிகேஷன் பிக்சர். ஸோ 50க்கும் 45க்குமான டிஃப்ரென்ஸ் 5, 45க்கும் 40க்குமான டிஃப்ரென்ஸ் 5. கேன்சல் பண்ணால் 1:1. ஓகே, ஸோ 48ல் கரெக்டாக 1:1, பாதி பேர் பாய்ஸ் பாதி பேர் கேர்ள்ஸ்னு அர்த்தம். அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ மட்டும்தான். ஸோ உங்கள் ஆன்சர் என்ன? 1:1. இந்த ரேஷியோவில் தான் பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் இருக்காங்க. ரைட், ஓகே. நம்ம மூவ் டு நெக்ஸ்ட் மாடல். எ சம் ஆஃப் ருபீஸ் 1845, 18 rupees 45 paise, made up of 90 coins which are either 10 paise coins or 25 paise coins. Ippo the number of 10 paise coins is enna appdin kekkranga. 18.45 paisa rupaya 90 coins ah make pandranga. Onnu adu 10 paisa coin avum irukkalam illa 25 paise coin avum irukkalam. Indha rendu coin mattum dhaan avanga use panna poranga. அப்படி யூஸ் பண்ணி மேக் பண்ணும்போது 90 காயின்ஸ் டோட்டலாக பண்ண போகிறாங்க. அந்த 90 காயினில் 10 பைசா காயின்ஸ் மட்டும் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18.45 ருபீஸ் கேட்போம். 18.45 வந்தால் என்ன எழுதுங்க? 18.45 டோட்டல் நம்பர்ஸாக எழுதிக்கங்க. நம்ம டிஃப்ரென்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 பைசா காயின், இது 25 பேசே காயின்கான இடம். ஏன்னா 10 பேசே காயின், 25 பேசே காயின் அவங்க கொடுத்துருக்குற அந்த சென்டென்ஸ் ஃபார்மெட்டை வச்சே ஃபஸ்ட்டு இங்கே 10 பேசு, இங்கே 25 பேசுன்னு எடுத்துக்கலாம். 90 காயின் இல்லையா டோட்டலாக, நம்ம 90 காயினுமே 10 பைசா அப்படின்னு எடுங்க. 10 × 90 அப்போ எவ்வளோ வரும்? 900. இப்போ அடுத்தது 90 காயினுமே 25 பைசா, 25 × 90 இது எவ்வளோ? 2250 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இங்கே 900, இங்கே 2250. இப்போ இது இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா? 2250 1845க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 405 வரும். 900 1845க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 945 வரும். ஓகே, இப்போது இதை எந்த காமன் டேபிளில் அடிக்கலான்னு பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா 135ல் பண்ணிங்கன்னா இது 3 times, இது 7 times. ஓகேங்களா? அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க ஃபைனலாக அப்படின்னா 3:7. நீங்கள் அந்த எந்த டேபிள்ஸில் வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபைனலாக சிம்பிளிஃபைடு ரேஷியோ வர வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 10 பைசா 25 பைசா என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:7 இருக்குது. டோட்டலாக 90 காயின்ஸ், 7 × 3 10 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 90 காயின்ஸ். ஸோ 3 parts தான் வந்து 10 பைசா காயின் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 1 part வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ நவ 10 பைசா காயின் வந்து பார்த்திங்கன்னா 3 × 9 = 27. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன? ஆன்சர் சி. ஸோ நம்பர் ஆஃப் 10 பைசா காயின் வந்து 27. ஓகே, திஸ் இஸ் மாடல். Now move to next model. A trader bought 2 types of rice at the rate of 12 per kg and 18 per kg. In what proportion should he mix so that the cost price of the mixer is 13 per kg? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதே மாடல் பார்த்துருக்கோம், சென்டென்ஸ் ஃபார்மெட் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது எந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 rupees 10 paise 3 rupees 25 paisenu பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான் இது.
இங்கே என்னென்னா ரேஷியோ கேட்குறாங்க, என்ன ரேஷியோவில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விற்கணும். ஸோ மிக்சருடைய ரேட் வந்து மெயின் 13. ஓகே, ஒரு ரைஸை ஃபஸ்ட்டு ரைஸு 12 per kg, ரெண்டாவது ரைஸை 18 per kg. வாட் ப்ரப்போர்ஷன், நம்ம சொன்ன மாதிரி பொருள் வந்து ப்ரப்போர்ஷனில் சொல்லுவோம், மென்னுனா ரேஷியோன்னு சொல்லுவோம். என்ன விகிதத்தில் அதை கலக்கணும், 18 த்ரீக்கும் டிஃப்ரென்ஸ் 5:1. டைரெக்ட் ஆன்சர் த ப்ரப்போர்ஷன் இஸ் 5:1. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த அலிகேஷன் ஆஃப் மிக்சர் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த 9 ப்ராப்ளத்துடைய கொஸ்டின்ஸையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான், இது வந்து ஒரு ஈஸி ஷார்ட்கட் மெத்தட். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற எல்லா பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 1 or 2 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. Kindly give me your support by your subscription. Thank you very much.